வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஜனங்க வந்து என்ன பாஷனீங்க, அனுபவ ஜோதிடர்னு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அனுபவ ஜோதிடர் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஜோசியத்தை தவிர மற்ற எல்லா மேட்டரும் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. சரி, நேயர் விருப்பம் மாதிரி இன்றைக்கி வந்து ஜோசியத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன். நம்ம நண்பர் வந்து ஜோதிடத்தை பற்றி சில கேள்விகள்லாம் கேட்பார், அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் முயற்சிக்கிறேன். ஜோதிஷம் எவ்வளவு உண்மை சார்? அது ஜோதிஷம் வந்து என்னன்னா, மனுஷங்கள ரெண்டு ரகம் இருக்கிறாங்க. ஒன்று ரெசிப்டிவ், அதாவது தனக்கு நடக்கிறத ஏத்துக்குன்னு, சரி கடவுள் போட்டு வச்சுது அவள் தான் அப்படின்னு ஓரமா போயிடுறான். அவன் விஷயத்துல கிரகம் வேலை செய்யாது. இன்னொரு வந்து ரெபல், அதாவது வந்து அவனுக்கு யாரோ ஃப்ரெண்டு 1 ரூபா வட்டி கடன் கொடுப்பான் மாமலை. இந்த வாட்டி அவன் போய் கேட்குறப்போ அவன், இல்லை மச்சான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்ட்டான்னு வைங்க, எனக்கு இல்லைன்றியா பார்க்குறியா, 5 நிமிஷத்தில் 10 லட்சம் ரூபா வாங்குறேன் அப்படின்வான். போயிட்டு 5 வட்டியில் மாட்டிக்குவான். அதான் ரெபல் என்ன. அப்படியாப்பட்டவனுங்க விஷயத்துலலாம் கிரகம் வந்து சொல்லி அடிக்கும். கிரகம் நம்ம மேலே வேலை செய்யாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா, நடக்கிறத ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட், இப்போ ஒரே கடிப்பு ஒரே ராசிப்புக்கு ஒரு ஒரே மாற்று மாற்றமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பண்டிதர் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு, சிம்மராசி நேயர்களே நீங்க உச்சத்தில் இருப்பீங்க, இன்னொரு சேனல் பார்த்தா சிம்மராசி நேயர்களே நீங்க வெளியே போகாதீங்க. எப்படி நம்பறது? அதாவது இப்போ ஒரு இதுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படி கிடையாது. இப்போ மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது. மெடிக்கல் சயின்ஸ் வந்து என்னன்னா லாஜிக்கலி ப்ரூவன், லேப் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் பண்றான். ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, அரை மணி நேரத்தில் அர்த்தணும் எல்லாம் செத்து போடுவான். இதே இன்னொரு டாக்டர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 3 மாதம் நான் கொடுக்குற மெடிசன் சாப்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகுதுன்றான். இது வந்து என்னடானா அவனுடைய சைக்காலஜி. இப்போ ஒரு ஜோசியர்னா அவனும் மனுஷன்தான், அவனும் கடவுள் கிடையாது. பேசிக்கலாக அவனுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் வந்து அவனுடைய ப்ரிடிக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் வருது. ஒன்று இன்னொன்று வந்து என்னடானா, இந்த ராசி பலன்லாம் வந்து பெரிய டக்காலிட்டி. நான் வந்து பல தடவை பல இதில் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப கொடுமை சார், காலையில் காபி கையில் வச்சுட்டு தலை சுத்துறது. என்ன ஒரு ஜாதகனுக்கு ராசி பலன் வேலை செய்யுதுன்னா அவன் ஜாதகத்தில் சரக்கே இல்லைன்னு அர்த்தம். ஜாதகம் வந்து கார் மாதிரி, அதுக்கு போடுற பெட்ரோல் வந்து தசாபுக்தி. காரும் பெட்ரோல் டீசலும் கரெக்டாக இருந்தால் வண்டி போயினே இருக்கலாம். இந்த கோச்சாரம்லாம் வந்து சும்மா ரோடு மாதிரி, புரியுதா? ரோட்ல வந்து எவ்வளவுதான் மோடு பள்ளம் இருந்தாலும் உங்க கார் வந்து பக்காவாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஷாக் அப்சர்வரு, இது குஷனு, மிஷனு, பெல்ட்டு, கில்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா ஒன்றும் தெரியாது. இதே டக்கோட்டா வண்டின்னு வைங்க, வேஸ்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சார், இந்த ஜாதகம் எப்படி சார் நம்புறது? ஜாதகத்தை எப்படி நம்புறதுன்னா, இப்போ ஒரே சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். என்ன பகல் 12 மணிக்கு உச்சி வெயில் உக்காந்துன்னு அதை பற்றி எழுதுங்க ஒரு பேஜி. அதுக்கப்புறம் பௌர்ணமி நின்று ராத்திரி சந்திர ஒளியில் உக்காந்துங்கன்னு அதே சப்ஜெக்டை பற்றி ஒரு பேஜ் எழுதுங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதான் டிஃப்ரென்ஸ். அதாவது பகலில் வந்து சூரியன் வேலை செய்வார். சூரியன்னா ஈகோ, நம்ம ஈகோ. பகலில் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்லிக்குவானுங்க. சந்திரனுக்கே இவ்வளவு டிஃபரன்ஸ். இன்னும் மிச்ச பிளானட்ஸ் எல்லாம் வேலை செய்யும் போது 100% வேலை செய்யும். செவ்வாதோஷம்ன்றாங்கல்ல, சில பேர் செவ்வாதோஷமே இல்லைன்றாங்கோ, சில பேர் பரிகாரம் பண்ணணும்ன்றாங்கோ, இது எத்தனை மட்டும்? செவ்வாயை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. அதாவது வந்து மிச்ச கிரகம்லாம் வந்து ஏதோ ஒரு சில பார்ட்ஸ்,
சூரியன்னா பல் தலை எலும்பு முதுகெலும்பு, சந்திரன்னா கிட்னி லங்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு ஒரு பார்ட். செவ்வாய் வந்து என்னடா போன் மேரோ, எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை, அதுக்குதான் செவ்வாய் அதிபதி. அந்த மஜ்ஜையில தான் வந்து இந்த ஒயிட் செல்ஸ் உற்பத்தி ஆகுது, ஹீமோகுளோபின். இப்ப வந்து அந்த செவ்வாயே சரியில்லைங்க, மஜ்ஜையில ஃபால்ட் இருக்கும், அவனுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா இம்யூன் கம்மியா இருக்கும், இம்யூன் கம்மியா இருந்தா வீக் ஆயிடுவான், வீக் ஆயிட்டான்னா கோபம் ஜாஸ்தி வரும். கோபம் ஜாஸ்தி வந்தா கோபத்தை யார் மேல காட்டுறது, பக்கத்துக்காரங்க மேல காட்டினா அவன் வந்து கிழிச்சிடறான், கொஞ்சாதி மேல காட்டுவான். அது எதுனா வாய் சத்தத்தை இருந்தா அது செத்துவிடும், இல்ல அது கொஞ்சம் டிவி சீரியல் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ரவுடி ஆயிடுச்சுன்னா அது இவனை போட்டு தள்ளிடுது. அதுதான் அந்த செவ்வாய் தோஷத்துக்கு லிங்க். பரிகாரம்னா ஒரு வெங்காயமும் கிடையாது, ஹீமோகுளோபின் ஜாஸ்தி பண்ணிக்கணும் அவ்வளவுதான். இல்ல சார், இந்த கோயில் அதெல்லாம் டக்காலிட்டி, அதெல்லாம் டக்காலிட்டி. ஓ நாங்களும் சொல்றோம் மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்கோ அப்படின்னு சொல்றேன். மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போனா என்ன அது இருக்கிற கம்மி ஆகும். ஆஹா, எப்படி கம்மி ஆகும்? இவன் வந்து ப்ரெஷர் கொடுக்குறான் எலும்புக்கு. எப்பவுமே வந்து என்னடா இப்ப வந்து இந்த எரக்ஷன் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு, அதுக்கு டாக்டர் என்னடா சொல்றாங்கன்னா அடியில பூச்சிக்கிட்டு ப்ரெஷ் பண்ணுறான். அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த பார்ட் வந்து வேகமாக வேலை செய்யும், ரிவர்ஸ் எஃபெக்ட். நீங்கள் அமுக்குனிகள்லாம் சுருங்கும், உடனே அதுக்கு ஆப்போசிட்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த மாதிரி மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முருகருக்கு தேன் வைக்கிறாங்க, அந்த தேனை இவனும் நக்கலாம், அதை இவன் வந்து சிலை மேலே ஊற்றிட்டு வந்துடுவான், ஐயரு கைவி காவல் அனுப்பிச்சிடுவாரு, அதெல்லாம் வேஸ்ட்டு. தேனை வாங்கி வச்சுட்டு குடி, உரம் வயதில் சுத்தடியில் ஒரு ஸ்பூன் போட்டுன்னு குடி. அந்த மாதிரி அது வந்து என்னன்னா ஒரு கிரகம் என்ன எஃபெக்ட் கொடுக்குதோ அந்த எஃபெக்டை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பேலன்ஸ் பண்றதுக்கு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் சரியில்லைன்னு வைங்க, அவ்வளவுதான். பிகாசில்ஸ் கிடையாது, பிகாசில்ஸ் போட்டா ஒரு வாரத்துக்கு தூங்க முடியாது, பி காம்ப்ளெக்ஸ் மாதிரின்னு சொல்லுங்க. இப்போ சூரியன் சரியில்லை, கால்சியம் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட் எடுத்துக்கோ, யூரில் லாஸ் ஆஃப் கால்சியம் எதுனா இருக்குதா பாத்துக்கோ. அந்த மாதிரி கிரகம் என்ன எஃபெக்ட் கொடுக்குதோ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பேலன்ஸ் பண்ணணும். இதில் இன்னொரு பெரிய சோகம் என்னடானா, ஒரு கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த தாதுவோ அந்த இதுவோ உங்கள் பாடியில் போய் சேரணும்னா கூட அந்த கிரகம் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில், அப்போ தான் உடம்பு வந்து கிராஸ் பண்ணிக்கணும், அப்சர்வ் பண்ணணும். இல்லைன்னு வைங்களேன், இந்த வாய்தா போன பேட்டரிங் இருக்கும் பாரு, சொருடைய ஃபுல்லுன்னு காட்டும், புடுங்கனுடைய நில்லுன்னு காட்டும், அந்த மாதிரி ஆகிவிடும். அதெல்லாம் வந்து தலையெழுத்து. அதாவது இது வந்து மெயின்லி வந்து இந்த பிளானட்டுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு உறவு கொடுத்துருப்போம். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, புதன்னா மாமா, இப்படிலாம் அம்பிலி மாமா. இதெல்லாம் வந்து என்னடானா இவனுங்க வந்து ஒரே ஒரு சின்ன குரூப்பு, இவனுங்களுக்குள்ளவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால வந்து மொத்தம் அட்டாச் ஆகி போகுது, மொத்தம் அட்டாச் ஆகி போகுது. அதில் வேற இன்னொரு கர்மம் என்னடானா, மெட்ராஸில் பிளாட்ஃபார்த்தில் ஒரு ஜோசியர் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு தம்பி ஒரு குடும்பத்தில் போய் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஜாதகங்கள்லாம் எடுத்துக்கோ பாரு, எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு அம்சம் காமனாக இருக்கும், அதான் அவனுங்க கர்மம். ஓ அப்பன் ஜாதகத்தில் ராகு கேது 2-8 இருக்கும், அம்மா ஜாதகத்தில் 1-7 இருக்கும், புள்ள ஜாதகத்தில் பார்த்து 5 இருக்கும். இந்த மாதிரி அது வந்து இந்த ஒரு சின்ன குரூப்புக்குள்ள கல்யாணம் பண்றதுனால இந்த மாதிரி சீராச்சு. அது உண்மையாக நடக்குமா சார்? அது அவள் தான் பின்ன கேமரா வச்சுட்டு போறேன். ஆ